हलो फ्रेंड्स वेलकम टू सफी लाइफ स्टाइल इनके नम्बर पाकपो ब्रियाणी टेस्ट तकाली सादम एंग सिस्टर वीटल इन सापा सेवा असल ब्रियाणी मारिये रोम टेस्टा ब्रियाणी टेस्ट तकाली सादम एपी से पाकल तकाली सादम सेवान और परिये वंगा कट पनी एड़ुत्तुकनो का किलो तकाली एड़ुत्तुकनो नाल पच्चे मिळगा मल्ली पुदीना और स्पून मिळगा तूळ अर स्पून गरम मसाला तूळ पट्टा ग्राम्बु एलक्का एल्लामे रेंडु रेंडु एड़ुत्तुकनो इंजी पूंडु पेस्ट और स्पून और ग्लास अरिसि एड़ुत्तिरुक्केन इदु वीट्ल अरिसि दान इदै ऊर वच्चि एड़ुत्तुकनो इप्पो ओरु पैन वच्चिट्टु अदु काञ्चदुम रेंडु स्पून नेय् ऊत्तणुम नेय् इलगट्टुम இதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கணும் பட்டை நம்ம இந்த மாதிரி சாப்பாடில் எடுத்துக்கிறது மூலமாக சுகர் வர்றதை தடுக்கும் இது நல்லா வறுத்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதோட எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதே இதோட நல்லா கிளறிட்டே இருக்கணும் இப்போ எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் இது தக்காளி சாதம்ன்றனால அதிகமாக தக்காளி சேர்த்துக்கிறோம் இது வந்து நான் அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேன் கால் கிலோக்கு எனக்கு அஞ்சு தக்காளி வந்திருக்கு நடுவில் இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணிடுவேன் எப்பவுமே ஸ்டோன் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போகட்டும் இதோட எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கணும் ஏன்னா இது தக்காளி சாதம்ன்றனால ரொம்ப சேர்த்துக்கணும் உரைக்கும் ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு ஆட் பண்ணியிருக்கோம் இதோட நம்ம மல்லி போட்டுக்கலாம் இதை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் இப்போ ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி இந்த உப்பு கரைஞ்சி நல்லா ரெண்டு நிமிஷம் பாயில் ஆகட்டும் இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு எடுத்து வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறணும் இப்போ இதை நல்லா ஒரு தடவை கிளறிக்கலாம் நான் வந்து வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம் அதை இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் இப்போ எல்லா பக்கமும் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறிகிட்டே இருக்கணும் ஒரு த்ரீ மினிட்ஸ் விடாமல் கிளறிகிட்டே இருந்தேன் இப்போ இறக்குறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கிறத போட்டுக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கிளறினா போதும் இப்போ பிரியாணி டேஸ்ட்டில் நம்மளுடைய தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நான் வந்து இதுக்கு தயிர் பச்சடி செஞ்சுருக்கேன் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர்